மணல் குவாரிகளை மூடும் தீர்ப்பை எதிர்த்து வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளை 6 மாதத்தில் மூட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவு பிறப்பித்து இருந்தது. இதேபோல் புதிதாக மணல் குவாரிகளை திறக்கவும் தடை விதித்த நீதிமன்றம் கிரானைட் குவாரிகளையும் படிப்படியாக மூட ஆணையிட்டது. மேலும் கிரானைட் குவாரிகளால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கவும் தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவால் தமிழகத்தின் மணல் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் மணல் குவாரிகளை மூடும் தீர்ப்பை எதிர்த்து வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதி அமர்வில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.